அனைவருக்கும் வணக்கம். ஜெய் சந்திரபர் வாங்கி சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம என்ன செஞ்சு காமிக்க போறோம் அப்படின்னா, இட்லி சாம்பார். ராத்திரி சாப்பாடு தோசை அப்படிங்கிறதுனால நான் எப்படி இட்லி சாம்பார் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஒரு இனிப்பு இருந்தால் நல்லா இருக்கும் தானே, அதனால சுசியம் நம்ம வீட்டுல எப்படி பண்றோம் அப்படிங்கறத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதை ஒரு ஒரு மணி நேரம், அதாவது நம்மளுக்கு சுசியத்துக்கு பூரணம் வைக்கணும்ல, அதுக்காக கடலைப்பருப்பை ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை குக்கரில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட சாம்பாருக்கு, நம்ம வீட்டில் இட்லி சாம்பார் அப்படின்னாலே எதில் பண்ணுவோம் அப்படின்னா, சிறுபருப்பில் மட்டும்தான் பண்ணுவோம். ஒரு வகை சிறுபருப்பில் பண்ணுவோம், இன்னொரு வகை வந்து கொஞ்சம் தோரம் பருப்பு வச்சு அதில் லேசாக கடலை மாவு கலந்து விட்டு, அது வேற ஒரு ருசி. ஆனால் அடிக்கடி பண்ணுறது நம்ம இந்த பருப்பில் தான் பண்ணுறது. இதில் நான் 2 கேரட்டு, 1/2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பொடி வெங்காயம் 7-8 பொடி வெங்காயம், அப்புறம் பீன்ஸ் வந்து 1-2 பீன்ஸ் போல் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடையே நான் கலந்துடுவேன். இது எதையுமே நம்ம வந்து வதக்க போகிறதில்ல இட்லி சாம்பாருக்கு அப்படிங்கிறதுனால. அப்படியா 3 பச்சை மிளகாய். இந்த இட்லி சாம்பாருக்கு நம்ம காரப்பொடி நிறைய உபயோகப்படுத்த போகிறதில்ல. அதுக்கப்புறமா புளி கரைச்சி விடக்கூடாது இட்லி சாம்பாருக்கு. நம்ம வீட்டில் விட மாட்டோம், பெரும்பாலும் விடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அந்த சாதத்துக்குள்ளேயே என்ன உள்ளே போட்டு போகிறோம் அப்படின்னா, 1/2 தேக்கரண்டி சாம்பார் பொடி, 1 தேக்கரண்டி மிளகாய் பொடி, 1 தேக்கரண்டி மஞ்சள் பொடி, 3/4 தேக்கரண்டி காயப்பொடி. இது அவ்வளோத்தையும் அதில் கலந்து விட்டுட்டு குக்கரில் தான் இது வச்சு வேக வைக்க போகிறோம். இது இருக்கு, இதை நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இதோ இவாங்க இந்த பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது தாளித்து கொட்டி கொஞ்சம் அதில் வெண்ணி வச்சுருக்கேன், அந்த வெண்ணி இதில் கலந்து அதில் சேர்த்துற வேண்டியதான். வெண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அணைச்சிடுறேன். இப்போது நம்மளுக்கு தாளித்து கொட்டிடலாம். 1 குழித்தரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன். அப்புறமா கடுகு, இதில் 1 பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். அதுக்கப்புறமா வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை கிண்டிக்கிறேன். 1/2 தேக்கரண்டி அளவு தான் உப்பு போட போகிறேன். தம்பளா தண்ணி வெண்ணி அங்கே சூடு பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை இதோட கலந்துக்கிட்டு கிண்டிட்டேன். இப்போது அந்த தாளிசத்தோட இதை தட்டிடலாம், இதை கொட்டிடலாம். இந்த சாம்பார் வந்து சிலவங்க நினைப்பாங்க சிறுபருப்புங்கிறதுனால வழுக்கு வழுக்குன்னு இருக்கணும்னு, அப்படி இருக்கவே இருக்காது. நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா இதோட ருசியே தனியாக இருக்கும். மேலும் இந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப தோரம்பருப்பு சாம்பார் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறதுனால உப்புசம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சிறுபருப்பு சாம்பார் சேர்த்துக்கிட்டாச்சுன்னா எளிதில் வந்து ஜீரணமாகும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இது கொஞ்சம் நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுடலாம். 1-2 நிமிஷம் இது கொதித்த உடனே, ஏன்னா அந்த கொஞ்சம் அதில் வெண்ணி கலந்துருக்கோம்ல, அப்போ அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அது இறங்குறப்போ ருசி நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அணைச்சிடலாம் அடுப்பை. சாம்பார் தயாராகியாச்சு, அடுப்பை அணைச்சிடுறேன். அவ்வளோதான், 2 நிமிஷம் அது ஒன்றா சேரணும் அந்த தாளிசத்தோடு அப்படிங்கிறதுனால. அவ்வளோதான், முடிச்சு. அடுத்தபடியாக நம்ம சுசியத்துக்கு பூரணம் பண்ண போகிறோம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் முதல்ல. நெய் விட்டுட்டு முதல்ல தேங்காயை வறுத்துக்கலாம். ஒரு தம்ளருக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கோம், 1 தம்ளர் வெள்ளைப்பாக எடுத்திருக்கேன், அது ரொம்ப கெட்டியாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால அது அளவு உங்களுக்கு வந்து இப்படி தெரியுது. ஆனால் அது 1 தம்ளரை விட கொஞ்சம் கூடுன வெள்ளம் தான். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல்,
முதல்ல தேங்காயை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். அது வறுபடத்து கையாளுங்க. கடலை பருப்பை மசிச்சு வச்சிருக்கேன், நல்ல ஒரு ஒன்று ரெண்டாக மசிச்சிருக்கேன். இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம மசிச்சிடலாம். நல்லா தான் மசிச்சிருக்கேன். சாயிரம் இன்னைக்கு வந்து நம்ம பகுதியில் லேசாக தூறல், அது கொஞ்சம் வெக்கையை கிளப்பின மாதிரி கிளப்பி விட்டுருச்சு போயிடுச்சா, ரொம்பவே வேர்க்குது. கொஞ்சம் அடுப்புக்கு முன்னாடி நிற்க முடியலை. அந்த நான் சாம்பார் வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த சாம்பார் வைக்க நீங்கள் ஏற்கனவே வச்சு பழக்கம் இருந்தால் ரொம்ப நல்லது. வைக்காதவங்க இந்த சாம்பார் தயவு செஞ்சு இனிமேல் வந்து இந்த சாம்பார் வச்சு பழகுங்க. உப்பு சமே இருக்காது, ஜீரண கோளாறு அப்படிங்கிறது வரவே வராது நமக்கு. இதே சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் காரப்பொடி மட்டும் நம்ம தூக்கலாம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கும். இதில் வந்து வேணும்னா நம்ம சாதத்துக்கு அப்படிங்கிறப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு கூட அதில் சேர்த்துக்கலாம், மணமாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாக அப்படியே அதோட சேர்த்து விட்டுடலாம். ஏற்கனவே கொஞ்சம் வடிகட்டி தான் நான் வந்து காய்ச்சினது. இந்த கேரமல் மாதிரி இருக்கு. கேரமல் கேரமல் தானம்மா இது, கேரமல் தானே. இப்போ இது கொஞ்சம் நம்மளுக்கு அடியில் ஒட்டாமல் வரணும், பிடிக்க விட மாட்டோம். ஏன்னா நம்ம கிண்டிகிட்டே தான் இருப்போம், ஒட்டாமல் வரணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் நம்ம. அவ்வளோதான், நம்ம வீட்டில் நெய் வாங்கிட்டு வந்துட்டேன், புதுசாக சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் இப்போதைக்கு தேவையான நெய் இதுதான் போதும். நல்லா மசிச்சிடலாம், மாதிரி நல்லா சுருண்டு வரும். இது இன்னும் கூட சுருளணும், அதாவது நம்ம உருட்டணும்னா அப்படி உருளணும், நெல்லிக்காய் மாதிரி உருளணும், கைவிடாமல் கொஞ்சம் கிண்டணும். சின்ன வயசில் இந்த பூரணம் எல்லார் வீட்லேயுமே இது நடந்திருக்கும் தான். கொஞ்சம் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுதல் மாதிரி இருக்கும். அதை பிள்ளையார் சதுர்த்தி அந்த மாதிரி இதுக்கு மெனக்கெட்டு குளக்கட்டை வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நிறைய, அதாவது இந்த சட்டி நிறைய இருக்கும், அம்மா பண்ணுற பூரணம் நிறைய பண்ணுவாங்கள்ல, அப்போது அதை எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சிருவோம் அம்மா. ஏன்னா இந்த பூரணம் வந்து எனக்கு எல்லாருக்குமே நம்ம வீட்டில் இது முடிஞ்சிருச்சு அணைச்சிடுறேன், ரொம்ப பிடிக்கும். இதை இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிறதுனால கொழுக்கட்டையை இந்த பூரணத்தை அம்மா தரமாட்டதுன்னு எல்லாம் செஞ்சு முடித்து ஒதுக்கினதுக்கப்புறமா இந்த சட்டியில் கொஞ்சம் அடியில் ஒட்டிகிட்டே இருக்கும். அதை வந்து ஸ்பூனால் எடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பூனை வச்சு எடுத்து எடுத்து சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுட்ருப்பேன். அதெல்லாம் ஒரு நினைவுகள். இப்போ இது நல்லா காய வைக்க போகிறோம் நம்ம, சாரி ஆற வைக்க போகிறோம். அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். எண்ணெயே ரொம்ப மிதமான தீயில தான் சூடு பண்ண வச்சுருக்கேன். நான் அந்த தோல் வந்து அந்த மேல் பாகம் இருக்குல்ல அது அடி சற்று சவந்துருங்கிறதுனால இப்போ அவசரத்துக்கு தேவையான அளவை சுட சுட இருந்தது, தேவையான உருண்டைகளை மட்டும் போட்டு காமிக்கிறதுக்காக உருட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மேல் மாவு வந்து இந்த அளவுக்கு, அதாவது என்ன சொல்லலாம், தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கணும். துவச்சு இப்படி துவைச்சு துவைச்சு போட்டு எடுத்துடுறேன். சுசியம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அந்த பூரணம் இருக்குல்ல, அந்த பூரணத்துக்காகவே இது எல்லாருக்கும் பிடிக்கும். இனிப்பு பிரியர்கள் இல்லாதவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் இனிப்பு பிரியர்களுக்கு இது நம்ம பாரம்பரிய உணவும் கூட, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேல் மாவு சொன்னேன்ல, முடிஞ்ச அளவு மைதா மாவை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கோதுமை மாவில் லேசான ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சுருக்கேன். மைதா மாவு நான் ஏன் வந்து அடிக்கடி தவிர்க்கணும் அப்படின்னு நினைப்பேன்னா, மாதத்துக்கு ஒரு நாள் வந்து பரோட்டா சாப்பிடுவோம், அது வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால அது சாப்பிட்றதுனால மித்தபடி எப்படி எந்த அளவுக்கு நம்மளை மைதாவை தவிர்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாதிரி மைதாவை தவிர்க்கிறது. அதனால நான் இதுக்கு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன்.
நம்மளுக்கு சுசியம் தயாராயாச்சு, எடுத்துட்டேன். பாக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். அந்த பூரணத்தோட பதத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன்ல, ஓரளவு நெகிழ்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நெல்லிக்காய் மாதிரி உருட்டுற அளவுக்கு காய்ஞ்ச உடனே, அதாவது ஆறின உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னோட நட்பு வட்டத்துக்கும் இந்த சுசியம் அப்படின்னா ரொம்ப பிரியம். நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாலே அதில் வந்து சுசியம் இடம் பெறும். இந்த சுசியம் அப்புறம் நம்ம இட்லிக்கு வச்ச சாம்பார் எப்படி செய்முறை அப்படிங்கிறத, நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். இந்த தயாரிக்கும் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது பாராட்டலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ரெண்டு மூணு வரியில் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனலை யாராவது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பெரிய மனசு பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட ரேட் என்ன இருக்குன்னா 742 இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம டார்கெட்டை நம்ம எட்டி பிடிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில், அதுக்கு நீங்கள் நிச்சயமாக உங்களோட மனசு வைக்கணும். உங்களோட நண்பர்களுக்கும் தோழியர்களுக்கும் நம்ம சேனலோட லிங்கை ஏற்கனவே அனுப்பிச்சு கொடுத்து உதவி பண்ணினவங்களுக்கு மிக மிக நன்றி. இதுவரைக்கும் அந்த மாதிரி அனுப்பிச்சு கொடுக்காதவங்க ப்ளீஸ் அனுப்பிச்சு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான இனிப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.